ஹலோ காய்ஸ், வெல்கம் டு யூனிக் வேர்ல்ட். உங்களை சுற்றி எப்போவுமே நெகட்டிவான பீப்புள்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. உங்களுக்கு மட்டும் எல்லாமே நெகட்டிவாக நடக்குதுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்தே புரியணும்னா இந்த கதை எப்போ நடந்துச்சு, இந்த உண்மையான நிகழ்வு எப்போ நடந்துச்சு அப்படின்ற வருஷத்துக்குள்ளே நம்ம போகணும். ஃப்ரான்ஸ் நாட்டில் ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தோட தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா குதிரைக்கான கடிவாளம், ஷூஸ், ஷீட் அதெல்லாம் வந்து தைக்கிறது தான். அந்த குடும்பத்தில் மூணு குழந்தைங்க இருந்தாங்க. அந்த மூணாவது குழந்தைக்கு பேர் லூயி. அவன் ரொம்பவே துரு துருன்னு எப்போவுமே சேட்டை பண்ணிகிட்டே இருக்க ஒரு குழந்தை தான். அவன் எப்போவுமே அவங்க அப்பா கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணதை விரும்புவான். ஆனால் லூயியோட அப்பா குதிரைக்கு கடிவாளம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போது கடுமையான கூர்மையான ஒரு ஊசி, ஆல் அப்படின்ற ஒரு ஊசியை வச்சு அந்த கடிவாளத்தை செஞ்சிட்டு இருந்தாங்க. பொதுவாக குழந்தைங்க அப்பா அம்மா பண்ணுறத அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. லூயியும் அந்த ஊசி எடுத்து கடிவாளத்தை பின்ன ட்ரை பண்ணுறான். ஆனால் அது வேறு டைரெக்ஷனில் போய் அவனோட கண்ணை குத்திடுது. வழியில் ரொம்ப துடிக்கிறான், அழுறான். அவனோட பேரண்ட்ஸ் வந்து அவனை வந்து டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. டாக்டர் உடனே இந்த கண்ணில் பார்வை போயிடுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு கண் தான் போச்சு, இன்னொரு கண்ணை வச்சு அவனோட லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும்போது லூஜியோட பேரண்ட்டுக்கு ஒரு பெரிய இடி வந்து விழுது. அது என்னென்னா ஒரு கண்ணில் பட்ட ஊசினால் இன்னொரு கண் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. இன்னும் ரெண்டு வருஷத்தில் அவனோட கண் பார்வை சுத்தமாக இருக்காது, கண் பார்வையே இருக்காது அப்படின்றது வந்து தெரிய வருது. ரெண்டு கண்ணே இழந்த லூகியோட பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா அவன் எஜுகேஷனில் பெரிய ஆளாக வரணும் அப்படின்றது நினைக்கிறாங்க. அவனுக்காக ஒரு ஸ்பெஷல் டீச்சர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அவங்க நிறைய ஆல்ஃபபெட் சொல்லி கொடுக்குறாங்க. ஆல்ஃபபெட்டை எல்லாத்தையுமே லூகி ஃபஸ்ட் இயர் படித்து முடிக்கிறான். அவனோட 10 வயசில் அவனை ஒரு ஸ்கூலில் சேர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் அந்த காலத்தில் விஷுவலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதிகமான ஸ்கூல் இல்லை. இருந்தாலும் வசதி குறைவான ஸ்கூலில் அவனை சேர்க்குறாங்க. அந்த ஸ்கூலில் அவன் சேர்ந்தப்போ அவன் ரொம்பவே ஜாலியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் ஃபீல் பண்ணுறான். ஏன்னா அவனை மாதிரியே இருக்கிற நிறைய சில்ட்ரன்ஸ் அவன் பார்க்குறான். அப்போ அவனுக்கு ஒரு மெத்தட் ஆஃப் ரீடிங் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால் கோவை மெத்தட் ஆஃப் ரீடிங் இதை வந்து அவன் படிக்கிறான். இது படிக்கிறதுனால அவனுக்கு நிறைய நிறைய எழுத்துக்கள் தெரிய ஆரம்பிக்குது. பேப்பரை தண்ணியில் நினச்சி அதில் ஆணி வச்சு தலைக்கீழே எழுதுவாங்க. அதில் தடிமனாக இருக்க எழுத்துக்களை தொட்டு பார்த்தா இதுதான் அந்த எழுத்து அப்படின்னு அவங்களால கண்டறிய முடியும். கோவை மெத்தட் ஆஃப் ரீடிங் அவன் படிக்கிறதுனால அவனுக்கு ரீட் பண்ண மட்டும்தான் முடியும், எழுத முடியாது அப்படின்றத அவன் ரியலைஸ் பண்ணுறான். ஸோ அவன் வந்து எதை புதுசாக ஏதாச்சும் நம்ம கண்டுபிடிக்கணும், நம்ம எழுதணும், அதுக்கு ஏதாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அதை பற்றியே யோசிச்சிட்டே இருக்கிறான். அப்போ தான் சார்லஸ் பார்பியர் அப்படின்னு ஒருத்தரை பார்க்குறான். அவர் யாருன்னா நெப்போலியனோட படைய சேர்ந்தவர். அவர் நெப்போலியனுக்கு நைட் ரைட்டிங்கை சொல்லி கொடுத்தவர். நைட் ரைட்டிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோட்வேர்ட், அவங்கக்குள்ளேயே பேசிக்கிற ஒரு கோட்வேர்ட். அது வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அந்த கோட்வேர்டுக்கு எதெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா டாட்டு, லைன், கர்வ்ஸ், சர்க்கிள் அந்த மாதிரி சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி அவங்க கோட்வேர்டை வந்து மேக் பண்ணிட்டு இருந்தாங்க. லூயிக்கு இது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இதை வந்து அவன் கற்றுக்கிறதுக்கு அந்த கர்வ் அதெல்லாம் அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ அவன் யோசிக்கிறான், நமக்கு டாட் தான் ஈஸியாக இருக்குது, நம்ம இந்த 6 டாட்டை வச்சையுமே ஏன் நம்ம வந்து நமக்கான மொழியை உருவாக்கக்கூடாது அப்படின்றத யோசிக்கிறான். நான் இப்போ யாரை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லூயி பார்லியை பற்றி தான் பேசுகிறேன். அவங்க பார்வையற்றவர்களுக்கான எல்லா லெட்டர்ஸோட உருவத்தையும் வெறும் 6 டாட்டை மட்டுமே வச்சு உருவாக்குனவங்க தான். அவங்க அன்னைக்கு உருவாக்கின போது யாருமே அவங்கள அப்ரிஷியேட் பண்ணல, என்கரேஜ் பண்ணல. ஏன்னா லூயியை சுற்றி இருந்த மனுஷங்க எல்லாருமே சாதாரண மனுஷங்களாக தான் இருந்தாங்க. யாருக்குமே கண் பார்வை இல்லாமையோ காது கேட்காமையோ இல்லை. அதனால அந்த கண் பார்வை இல்லாத வழி லூயிக்கு மட்டும்தான் தெரிஞ்சுது. யாரும் என்கரேஜ் பண்ணல, யாரும் மோட்டிவேட் பண்ணல அப்படின்னா அவர் சோர்ந்து போகலை. அவர் அவரையே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நிறைய நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து அவர் வந்து அந்த எழுத்துக்களில் பண்ண ஆரம்பித்தார். லூயிஸ் பார்லி அவங்களோட 40வது வருஷத்தில் இறந்து போயிட்டாங்க. லூயிஸோட அம்மா அப்பா அவருக்கு கண் பார்வை போச்சு அப்படின்னு அவரை வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தா அவர் 6 டாட் ரைட்டிங் சிஸ்டமை கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டார். லூயிஸ் மாதிரி உங்கள் லைஃப்பில் உள்ள நெகட்டிவிட்டிஸ் மட்டும் நீங்கள் பார்க்காம உங்கள் லைஃப்பில் உள்ள பாசிட்டிவ்ஸ் பார்த்து நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக வாழுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.